தலை தோனி இன்னைக்கு அவரோட 43rd பர்த்டேவை பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. யார் யாரோடலாம் செலிப்ரேட் பண்ணார், எங்கே செலிப்ரேஷன் நடந்தது, எப்படி செலிப்ரேஷன் இருந்தது, அண்ட் யார் யாரெல்லாம் தலை தோனிக்கு பர்த்டே விஷ் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு எங்களோட பர்த்டே விஷஸ் தெரிவிக்க விரும்புகிறோம். தலை தோனி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவே இருக்கார். நாட் ஒன்லி ஆஸ் அ கிரிக்கெட்டர் பட் ஆல்சோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அவரோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அவரோட லைஃப் அட்வைஸாக இருக்கட்டும், அவரோட டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை அவர் மேலே ஒரு அதிகபட்சமான அஃபெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஏற்பட வச்சுது. அண்ட் தலை தோனியோட சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபீல்டில் நிறையவே இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக 2010 தர்மசாலாவில் ஒரு எக்ஸலண்டான இன்னிங்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், இல்லை 2011 வேர்ல்ட் கப் ஃபைனலை இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபீல்டில் அவர் ஏராளமான சம்பவங்கள் செஞ்சுருக்காரு. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் அட்வைஸ் கொடுத்தது மூலமா நிறைய மக்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தலை தோனி சொன்ன ஒரு கோட் என் மனசில் நின்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரிசல்ட் அப்படின்றது என் மனசில் லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு நான் தலை தோனியை தேங்க் பண்ண விரும்புகிறேன். தலை தோனி இந்த 43rd பர்த்டேயோட செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வீட்டில் தான் பண்ணார். அனந்த் அம்பானியோட கல்யாணத்துக்கு போன தலை தோனி பார்த்தீங்கன்னா பர்த்டேவை முன்னிட்டு அங்கேருந்து கிளம்பினார். அண்ட் ஸ்ட்ரைட்டாக சல்மான் கான் வீட்டில் போயிட்டு பர்த்டே பார்த்தீங்கன்னா கேக் வெட்டினாங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களோட வைஃபான சாக்ஷி தோனி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சல்மான் கானுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஸ் அ டே கோஸ்னா இந்தியன் கிரிக்கெட் டீமாக இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியாக இருக்கட்டும், சென்னை அதாவது ருத்ராஜ் கைத்வட் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமாக அவரோட பர்த்டே விஷயத்தை தெரிவித்தார். துஷா தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும், சிவம் துபேவாக இருக்கட்டும், முகமது ஷமியாக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட விஷஸை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த் அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலியமாக எந்த ஒரு விஷயம் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தெரிவிக்கல, ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ சிஎஸ்கே ஃபேன் அண்ட் எம்எஸ்டி ஃபேன்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு 100 feet கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது, ஃபேன் மேடாக இருந்தது, ரொம்பவே கல்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ ஒரு சந்தோஷத்தை தந்தது ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன். அண்ட் ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன, தலை தோனியோட பர்த்டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.